ஐயோ, சாட்டர்டே சண்டே லீவுனதும் இவ்வளோ ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்கன்னு கூட பார்க்காம இவ்வளோ கொடுக்குறாங்களே. கடவுளே, எனக்கு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணே. ஷபா, ஒரு வழியா மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சாச்சு. இனி போய் கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாம். அப்பப்பா, சின்ன குழந்தை இருக்கிறது எவ்வளோ கஷ்டம். பிங்கி, எல்லா ஹோம்ஒர்க் முடிச்சிட்டியா நீ? இல்லைம்மா, நான் இன்னைக்கு மேக்ஸ் ஹோம்ஒர்க் முடிச்சிருக்கேம்மா. சாட்டர்டே சண்டே லீவில் மற்ற ஹோம்ஒர்க்லாம் முடிச்சிடுறேம்மா. இன்னைக்கு யார் ஒன்று மேக்ஸ் பண்ண சொன்னது? மேக்ஸ் எல்லாம் ஒன்றும் வேணாம், நீ போய் சயின்ஸ் பண்ணப்போ. அம்மா, ஏய், இப்போ எதுக்காக கத்துற நீ? நீங்கள் கஷ்டப்பட்டு காலையிலேருந்து கிச்சனில் வேர்க்க விறுவிறுக்க பிரியாணி பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு மணிக்கு காற்று வாங்கலான்னு சோஃபாவில் உட்காரும்போது இன்னைக்கு பிரியாணி வேணாம், போய் மீன் குழம்பு வைங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஆ, ஏய், இப்படி வெட்டியாக பேசிகிட்டு இருக்கதை விட்டுட்டு போய் சயின்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணப்போ. ஐயோ கடவுளே, நிஜமாவே முடியலையே. எனக்கு நீங்கள் எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணக்கூடாதா? என்ன சத்தாது? என்ன, அங்க யாருமே இல்ல, ஆனா கதவு மெதுவா மூடுது. பயமா இருக்கே. அம்மா, அம்மா, பேசாம இறங்கி போய் யாருன்னு பாப்போம். யாரு? நான் தான் பிங்கி, பயப்படாத. இது அம்மாவோட குரல் மாதிரி இல்லையே. யாரு? பயப்படாத பிங்கி. ஐயோ பேய், தாய் வருவாங்கன்னு பார்த்தா இப்படி பேய் வந்து நிக்குதே. பேசாம ஓடிட வேண்டியதான். ஏய், ஒரு நிமிஷம் நில்லு, நான் ஒண்ணும் பேய் இல்ல. அப்படினா நீ யாரு? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீ கடவுள் கிட்ட உதவி கேட்டுட்டு இருந்தியே, அதுக்காக தான் கடவுள் என்ன அனுப்பி வச்சிருக்காரு. பொய் சொல்லாத, நீ பேய் தான், நான் உன்னை நம்ப மாட்டேன். சத்தியமா சொல்றேன், நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். நிஜமாவா? அட, ஆமா பிங்கி, நான் உனக்கு உதவி பண்றதுக்காக தான் வந்திருக்கேன். உதவினா எப்படி? என்னோட எல்லா ஹோம்ஒர்க்கையும் நீயே எழுதி கொடுத்துருவியா? அப்புறம் டெஸ்ட், எக்ஸாம், 10th ஸ்கூல் ஃபர்ஸ்ட், 12th ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இதெல்லாம் வாங்கி கொடுத்துருவியா? ஆ, இதோட ஏன் நிறுத்திட்ட? அப்புறம் உன்னை கலெக்டரா மாக்கி விட்டுறவா? இதோட ஏன் நிறுத்திட்ட? அப்படியே உன்னை ஐஏஎஸ் எக்ஸாமும் பாஸ் பண்ண வச்சு பேசாம கலெக்டர் ஆக்கிறவா? ஐயா, சூப்பர் சூப்பர், கலெக்டர் பிங்கி, கலெக்டர் பிங்கி, இதுவும் நல்லா தான் இருக்கு. உனக்கு ரொம்ப தான் ஆசை, உதவினா அந்த உதவி எல்லாம் இல்ல. பின்ன? நீ ஒழுங்கா படிச்சா நீ வேகமா எழுதுறதுக்கான சக்திய நான் உனக்கு கொடுப்பேன். ஒழுங்கா படிக்கணுமா? அதானே என்னோட பிரச்சனையே. இங்க பாரு பிங்கி, கடவுள் எப்பவுமே நமக்கு ரெண்டு வாழ்க்கையை யோசிச்சு வச்சிருப்பாரு. நீ நல்லா படிச்சா உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். என்னோட சக்தியை யூஸ் பண்ணி உன்னை உன்னோட எதிர்காலத்துக்கு கூட்டிட்டு போறேன். அப்பதான் உனக்கு நல்லா புரியும். அம்மா, சூப்பரா இருக்கு. நீ ஒழுங்கா படிச்சதால நல்ல வேலை கிடைச்சு நீயும் சூப்பரா தான் இருக்க. உனக்கு எது வேணும்னு இப்ப நீயே சூஸ் பண்ணிக்கோ. சரி வா, நம்ம இப்ப வீட்டுக்கு போலாம். ஐயோ, வீட்டுக்கா? வீட்டுல அம்மா இருப்பாங்க, நீ வராத, நான் மட்டும் போய்க்கிறேன். நான் உன் கண்ணுக்கு மட்டும்தான் பிங்கி தெரியவேன். வா போலாம். ஓ, அப்ப சரி, வா போலாம். நல்லா படிச்சாதான் நல்ல வாழ்க்கை கிடைக்குன்னு நான் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப நான் போய் படிக்க போறேன். சரி வா போலாம். நீங்க கூட வர, சும்மா சும்மா என் கூட வந்து என்ன தொந்தரவு பண்ணிட்டே இருக்காத. எனக்கு நிறைய படிக்கிற வேலை இருக்கு. டாடா, நான் படிக்க போறேன், பை பை.